My. puma t-shirt and masks for men Aponda ma jolche சீர்காழியில் முருகன் கோயில் இருக்குது ராஜா ராஜாமண்ணி சொல்கிறாங்க அங்கே போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இங்கேலாம் வேண்டாம் அதுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் நீ எப்படியா சமாளித்து ஒரு நகத்தளவு தங்கம் தாலி நகத்தளவு போதும் எனக்கு தாலிங்கிறால ஒரு சின்னதை தாலியை வாங்கிட்டு வந்துடு அதுதான் ஏன்னா நீ கஷ்டப்படுறப்பாவோம் உனக்கு சம்பளம் சும்மா மூங்குத்தோளு மாதிரி எனக்கு நிறையா கொடுக்குறாங்க அதனால் எனக்கு ட்ரெஸ்ஸு உனக்கு ட்ரெஸ்ஸு கல்யாணத்துக்கு போகிற செலவு கோயில் எல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ கணவன் தாலி கட்டினா இருக்கிறதுக்கு இவருடாக தங்க வாங்கிட்டு தாலியை கட்டியிருந்தேன் சரிட்டாரு ஏன்னா இவருக்கு வாங்கிறதுக்கு வக்கில்லை சரிண்ணா உடனே ரெண்டு பேரும் பிறவிட்டாங்க பிறவிட்டு போகும்போது தாலி வாங்கிட்டு ஆ வாங்கிட்டு எங்கே எல்லாம் இன்பதை கொடுப்பேன் உனக்கு அவனு சிரிக்கிறார் ஏதோ ஒரு வேளை சேர்த்து வாங்கிட்டாரா எது காசு சந்தேகம் சரி வேணா போய் கோயிலில் போய் ரெண்டு பேரும் துணியை மாற்றிக்கிட்டா யார் ராஜாமணியும் தங்க மாற்றி முருகன் போல நின்று அவங்களாம் இப்போ தாலி எடுத்து கட்டியாங்க அவர் பையிலேருந்து ஒரு மஞ்சள் கையை அப்படி இழுத்தார் சென்ற ஒரு மஞ்சள் துண்டு தொங்குது மஞ்சள் துண்டு அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி எவ்வளோ சொல்லி ஒரு சின்ன தாலி கூட வாங்க முடியலையனால இவரால் அப்படின்னு அவரே பார்த்துச்சு பாருங்க அழுதுட்டார் என் நிலமதே உனக்கு தெரியுமே ராஜாமணின்னு பாரு புல புலனு கண்ணீர் வந்துச்சு அந்த அம்மா கண்ணீரை துடைச்சி விட்டுருச்சு இளைஞர்கள் நிலம தான் நான் கண்ணியை துடைச்சிட்டு கட்டி அத்தாடி என கட்டிட்டார் அவர் தங்கவில் ராஜாமணிக்கு கட்டிட்டார் கல்யாணம் ஆகி நேரம் ரெண்டு பேரும் என்எஸ்கே காலையில் வந்து விழுந்தாரு என்னடா அண்ணே நான் ராஜாமுணியை கல்யாணம் பண்ணிட்டேன் கோயிலில் போய் ரெண்டு பேரும் தாலி கட்டிட்டு நேரம் உங்கள்கிட்ட வரும் அப்புறம் அந்த பலையை பலையம் பாரு என்ன தான் எனக்கு தான் என்எஸ்கே நிறையா தெரியுமே சொல்லியிருப்பேன் பலே பலைய மாட்டா பரவாயில்லடா இது சூப்பர் சீட்டு தாண்டா இது கூட கிடச்சிருக்குது ஜாக் பாட்டு தாண்டாங்கிற மாதிரி பாராட்டிட்டு அம்மா ஒன்றும் செய்யும் இவன் காஞ்ச கருவாடாக இருக்கான் எப்போ வேணாலும் காற்று அடிச்சா தூட்டு போயிடும் அதே புருஷனே இவனுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து நல்லா ஜம்முன்னு ஏற்று உடம்பேன் ஆ சரிங்க இப்போ என்எஸ்கே கம்பெனியில் எப்போவுமே ஒரு நாற்பது பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது கம்பெனி ஆளுங்க நாடகம் கம்பெனி அவரை வச்சு நடத்தினார் சினிமாவில் நடிச்சிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு வந்தார் அதுக்கெல்லாம் நல்ல வசூல் கணவன் மணியாக குடும்பமாக இருக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி வீட்டில் இருப்பாங்க நடிக்கிறவங்க அவங்கெல்லாம் கூட எனக்கு யாருன்னா தெரியும் இங்கே மற்றவங்களாம் இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும் என்எஸ்கே வீட்டில் அந்த வீடெல்லாம் எனக்கு தெரியும் பின்பக்கம் ஒரு பெரிய அவுட்ஹவுஸ் மாதிரி இருக்கும் அங்கே தான் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே தான் ராஜாமணியும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இப்போ என்எஸ்கே பார்த்து ஊட்டச்சத்து கொடுத்துட்டு தார் ஊட்டச்சத்துக்கு எங்கே போகிறதுனா கிருஷ்ணனுக்கு ஒரு தனி சமையல் செய்வாங்க அங்கே போனால் அனுப்புக்கல சமையல் ரெண்டு சமையல் என்எஸ்கே டீம் இருக்கும் தனி சமையல் அவருக்கு ஒரு வரக்கப்பட்டு யார் ராஜாமணி ஐயா சொல்லிட்டாரு ஐயா கொடுக்க சாப்பாடு என் புதுசு கொடுக்கணுமா போய் என் ஒரு போடு ஐயோ நான் தாரமான கொடுத்துட்டேன் இப்படி கணவனை அப்படியெல்லாம் போற்றி வளர்த்தது தான் ராஜாமணி இப்படி நாடகத்திலே நடிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இவங்க சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு நேரத்தில் தெளி காந்தன் கொலை வழக்கில் என்னஸ்கையும் தேர்ப்பார் மாட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டேன் சரிதானே நேர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் இப்போ இவருக்கு பாட் அடிச்சிருச்சு அடிச்சா படத்துக்கு மேலே படம் படத்துக்கு மேலே படம் ரெண்டு படத்தில் நடித்தார் ஓகேன்னு ஒன்று அந்த இடத்துல காலியாக இருக்கேன் இவர் பிக்கப் பண்ணிவிட்டு அதுவும் சொன்னேன் ஒருத்தருடைய மரணம் இன்னொருத்தருக்கு வாழ்வை தரும் ஒருத்தருடைய பதவி காலேஜின்னா இன்னொருத்தருக்கு வாழ்வு தரும் மாதிரி இவர் ஜெயிலுக்கு போனது இவருக்கு வாழ்வை கொடுத்துருச்சு படம்னா எக்கச்சக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஜெய் ஜே ஜெய் ஜேன்னு ஓடிக்கிட்டு இருக்கு வீடு மேலே வீடு வீடு மேலே வீடு வாங்கிகிட்டே இருக்கார்கள் இவர் சாதாரணமாக ஹீரோ காமெடி ஹீரோ மட்டும் இல்லை பானுமதி கூட நடித்தார்யா அவர் அந்த மாதிரி ஹீரோயின் இவர் ஹீரோ அப்படி சில பல படங்களில் அப்படியெல்லாம் நடிச்சிட்டார் ஹீரோவை நடித்தார் பானுமதியோடலாம் மாதிரி ஒத்துக்கிறத லேஜில் இவர் கூட நடித்தது ரம்பேன் காதல் நல்லா போச்சு நல்ல படம் அந்த லெவலுக்கு ஏறிட்டாரு ஹீரோ லெவலுக்கு அப்படி என்எஸ்கே கூட ஹீரோ லெவலுக்கு போகல ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தேன் ஒரு படத்தில் ஹீரோ நடித்தார் நல்லதுமில்லை இவர் ஹீரோ ஏறிட்டார் நம்ம விட விட ஏறிட்டார் அந்த மாதிரி வடபழனி கோயிலுக்கு பின்னாடி ஒரு காலனியை கட்டி விட்டாரியா தங்க வேலு காலனி போட்டு வெளியில் பெரிய போடு போட்டார் லைன் வீடு இந்த பக்கம் பத்து வீட்டு இந்த பக்கம் கட்டிட்டார் ராஜா பாதிரிட்டுன்னு ஒன்றும் இருக்குல்ல விஜயகாந்தோடைய ஆஃபீஸ் இருக்கட்டும் கீதா கப்புக்கு பேக் சைடு அங்கே ஒரு வீடு வாங்கினார் அப்புறம் அந்த தெருவையே பாதி வாங்கிட்டார் யார் தங்க வேலு அதுக்கப்புறம் ராஜா அண்ணாமலை படத்தில் ஒரு வீடு வாங்கினார் பக்கம் பக்கமாக ரெண்டு மூணு வீடு வாங்கிட்டார் கொட்டிக்கிட்டு இருக்கியா பணம் பேரும் போகணும் சும்மா அடைச்சிக்கிட்டு வீட்டில் ரெண்டு குழந்தை பொன் குழந்தை பிறந்துருச்சு அவருக்கு அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கா யார் தங்கவர்களுக்கு தம்பி ஒருத்தர் அண்ணன் ஒன்று அவர் இவருக்கு தொல்லை கொடுக்காமல் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கா அவர் ரெண்டு பேருமே எனக்கு தெரியும் ஒருத்தர் மேக்கப் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஒருத்தர் மெக்கானிக்கலாக இருக்கார் அண்ணன் மெக்கானிக்கல் தம்பி மேக்கப் பண்ணி அவங்க வரையில் அவங்க வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கா இவருக்கு தொல்லை கொடுக்கல யார் அண்ணனும் தம்பி இந்த வாழ்க்கை ஜெய ஜே ஜே ஜேன்னு மனைவியோடு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பூகம்பம் ஏற்பட்டது தங்கவேலு வாழ்க்கையில் அது என்ன பூகம்னா இவர் நடிக்கிற படத்துல எல்லாம் சரோஜான்னு ஒரு அம்மா டிஎம் முதல் மாதிரி கூட ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஆட் பண்ணும் நீங்கள் கல்யாண பொரிசு படம் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சை தள்ளுவாங்க யார் இந்த சரோஜாவும் தங்கவேலு காமெடி இருக்கு அந்த படத்துக்கு பெரிய உயிர் ஊட்டும் கல்யாணப்பரிசவே அருமையான படம் அது வேற அதுக்கு அது கொஞ்சம் செகண்ட் ஹப்பெல்லாம் ட்ராஜடியாக பேத்தட்டுக்கு நிறையா இருக்கும் அதில் பாட்டுக்கு கல்யாணம் பாட்டுக்கோடு கல்யாணம் வந்து பாட்டு அது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காதலையிலே தோல்வி கண்டால் கண்டி ஓர்த்திங்கிற பாட்டுலாம் அப்படி பிச்சு வாங்கிடுச்சு சேதருடைய டைரக்ஷனில் லவ் ஸ்டோரியில் நம்பர் ஒன் கல்யாணப்பூர்ஸ் அதெல்லாம் தன்சி சொல்கிறேன் நம்ம நாட்டுக்கு பெருமை லவ் ஸ்டோரில் பெருமை வாங்கி கொடுத்தது கல்யாண பொரிசு தான் வடநாட்டில் இருந்து வந்தது த தேவதாசியம் இப்படி கல்யாண பரிசு தேவதாஸ் போன்ற படங்கள்லாம் ரோமியூஜ்லாம் ரெக்கார்டு பிறகு லவ் ஸ்டோரியில் அப்படியே அவர் பண்ணார் அது வேதமாச்சிரும் பட் இந்த காமெடி மேலும் அதுக்கு மெருகே சேர்த்தது யார் தங்கவேலு தங்கவேலு அப்படியே அந்த ஜாயின்டா அந்த ஷரோஜாவும் இவர் சில நேரங்களில் ஷூட்டிங் முடிச்சுட்டு சரோஜாவை வீட்லேயே படுத்துக்கிடுவார் வீட்டுக்கு வர மாட்டார் இங்கே சுகமாக ஓடிக்கிட்ட வாழ்க்கையில் சொற்குளமே இருந்த வாழ்க்கையில் ராஜாவினைக்கும் தங்கவலுக்கும் சில நேரங்களில் நடிச்சுட்டு சரோஜா வீட்லேயே படுத்துக்கிடுவார் இங்கேயும் லைட்டாக பூகம் ஏற்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் அப்படியே ஷூட்டிங் போயிடுது வந்தார் இங்கே வீட்டில் செல்லும் குளிச்சிக்கிட்டுருக்கு நெல்லுங்கான் ட்ரெஸ் யார் எங்க எங்கே மூணு நாளாக போயிருந்தீங்க ஷூட்டிங் போனேன் ஷூட்டிங் போகிறது என்ன டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி நடக்கும் எனக்கு தெரியாதா மற்ற ஓய்வு நேரம் எங்கேருந்தீங்க அது உடனே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சரோஜா படுத்துட்டேன் படுத்துகிட்டேன் தான் கேட்டேன் நீ யார் அங்கே படுக்க அவன் யார் நான் யார் என்ன இருந்தேன் ஆரம்பிச்சிருச்சியா பயங்கரமாக ரெண்டு வருஷம் சின்ன சின்ன அளவில் வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டே போனார் ஒரு நாள் இப்போ டார்னு வெடிச்சிடுச்சு நீ சொல்லிட்டு ஆனையா நான் ஒரு ச கட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது நீ எங்கெங்கே போய் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு என்ன ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்லி ஏமாத்துறேன் உனக்கு பற்றி எனக்கு எல்லாம் தெரியுமையான்ட்ருச்சு யார் அந்த மாதிரி ஏ வாய முடியுது உடனே பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை அந்த அம்மாவில் கிட்ட சொல்லிட்டாரு அதை நான் நேர்கிட்ட சொல்ல முடியாது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையாக சொல்லி ஒன்றையை பற்றி எனக்கு தெரிய முடியின்ட்டார் அவ்வளோதான் ஆயிரம் கொண்டு அந்த மா தாக்கண மாறிச்சு என்னது இப்படி ஒரு வார்த்தை எவ்வளோ நாளும் மனசில் எழுதி ஊர் கிடக்கு எனக்கு சொல்லணும் சொல்லணும்னு அப்படியே பார்த்து இனி சரியாக வராது எப்படி இந்த ஒரு வார்த்தை நீ போட்டு இன்னைக்கு சரியாக வராது அப்படி நேரம் ரூமுக்குள்ளே போச்சு பீரவர் திறந்தது அங்கேருந்து இந்த மஞ்சள் தள்ளி கட்டினாரில் அது எடுத்துட்டு வேகமாக வந்தது டவார் அவர் மேலே போட்டு இந்தயா நீ கொடுத்த எனக்கு வாழ்க்கையை வச்சுக்க இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமில்லை நான் போகிறேன்ட்டு அழுதுகிட்டே ரூம்குள்ளே போய் படுத்துருச்சு படுத்து அழுதுகிட்டே இருந்தாலும் மஞ்சள் தாலியை தூக்கிக்கிட்டு அந்த ஃப்ளாஷ் பேக்க அவருக்கு நினைவுது என் நிலம்பதே உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு அழுதார்ல மஞ்சள் தாலியை காட்டி கோயில்ல அந்த அம்மா கண்ணீரை தொடச்சி விட்டதில்லை இதெல்லாம் அவர் நினைவுப்போது இப்படிலாம் இருந்து ஏன் இப்படி கோவிச்சுட்டு போய் இதில் தூக்கி போய் இவ்வளோ நானும் இது எப்படி பாதுகாத்து வச்சுருக்கா பரம் பல மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நான் இப்படி என்ன சொன்னேன்னு எனக்கே தெரிய இப்படின்ட்டு விடிய விடிய அவர் தூங்கவே இல்லை அந்த தாலியை பார்க்குறாரு அது பழைய நினைவுகள் வருது வெளியே போகிற நேரத்தில் நேர ரூம்குள்ளே போனார் அங்கே அந்த ராஜாமணி இல்லை பசங்கள் வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டார் ஓடி ஐயா அவங்க அஞ்சு மணி இருக்கு அவங்க ஐயாட்ட சொல்லின்ட்டு போயிட்டாங்க போயிட்டு எங்கே தெரியலங்க யார்கிட்டையும் சொல்லுங்கள் உடனே வீட்டில் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறான் திருடுறாங்க இது நேரில் இதை பேப்பரில் போடுற லெவலுக்கு பெரிய இடங்கள்லாம் வராது அவன் பெரிய இடத்துக்கு பெரிய லெவலில் இருக்கார் தங்கவர்கள் இவர் ஒரு சின்ன நியூஸ் கொடுத்து அவங்க பத்து பங்கு அதிகமாக எழுதுவாங்க நம்ம ஆளுங்க ஒரு சின்ன தப்பு எழுதால் கூட அதை பூஸ்ட் பண்ணி எழுதுறதில் நம்ம ஆளுங்க ரொம்ப கட்டிக்காருங்க ஏன்னா பத்திரிக்கை விற்கணும் சில பத்திரிக்கை மட்டும்தான் அதையும் சொல்லிட்டு அதனால் அவர் அந்த பத்திரிக்கை எத்திரிக்கை அங்கே இங்கே விளம்பரம்லாம் கூட மனைவியை காணப்படலாம்னு சொல்லாமல் டக்குனு தன்னால் முடிஞ்சளவு தேடி தேடி தேடிப்பார் எங்கேயும் ராஜாமணி கிடைக்கவில்லை அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டார் அந்த அம்மா அங்கேருந்து நேராக அண்ணன் வீட்டுக்கு போச்சு சில நாட்கள் இருந்தது இறந்துருச்சு இறந்த செய்தி மட்டும்தான் வந்தது பிறகு அண்ணன் வீட்டிலேருந்து இன்னும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி யாருக்கு தங்கவேலுக்கு சோர்ந்துட்டார் தளர்ந்துட்டார் எப்போ இந்த வீட்டை விட்டு அவன் மகாலட்சுமி போனாலும் அப்போவே என் வீட்டு லட்சுமியும் போயிட்டான் அப்படி ஃபீல் பண்ணி தொழிலில் கோட்டை விட ஆரம்பித்தார் புக்கிங் குறைஞ்சிருச்சு நடிப்புக்கு யாரும் கூப்பிட்றதுக்கு பெரும்பாலும் இல்லை படங்கள் வரிசை குறைய ஆரம்பிச்சிருச்சு வருமானம் குறைய ஆரம்பிச்சிருச்சு குடும்பத்தை நடத்துறதுக்கு மைனன் பண்ணுறதுக்கு வருமானம் இல்லை ஒரு ஒரு வீடாக விற்க ஆரமித்தார் எங்கள் வடபழனியில் பத்து வீடு கட்டினார்ல அதை விற்றார் அடுத்த ஸ்டேஜு ராஜாபவன ஸ்டேஜில் பாதி தெரிஞ்ச போய் வாங்கியிருந்தார் அதே விற்க ஆரம்பிச்சார் ஒரு ஆடம்பர வாழ்க்கை செலவுக்கு கொண்டு இல்லையே இப்படி ஒவ்வொரு வீடாக குறைஞ்சிட்டு வருது அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் சில பேர் வந்து நேராக லட்சுமி வந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அதான் இந்த மந்தா வந்து கல்யாணம் பண்ண நேரம் தூக்கி விட்டுச்சு போனதுக்கப்புறம் எல்லாம் குறைஞ்சிருச்சு பட வாய்ப்பு குறைஞ்சிருச்சு வீடுகள் விற்க வேண்டியா இருந்துச்சு இப்படி ஒன்றுனா கரைஞ்சி 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 அப்படியே சோமாக அவர் உட்காண்டார் அப்போ அவருக்கு ரெண்டு பொண்ணு வயசு பொண்ணுகளாக வந்துருச்சு அதில் இளைய பொண்ணுக்கு பேர் சாமுண்டீஸ்வரின்னு பேர் அந்த பொண்ணு வந்து அப்பாட்ட அப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்குது ரெண்டும் கல்யாணம் வயசுக்கு வந்துருச்சு அப்பா எப்போ வாரம் நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு அம்மாவே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அது எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா நீ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானப்பா நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சாமுண்டீஸ்வரி சொல்லுது இளைய பொண்ணு அப்பாவை சொல்ல நீ சொல்லு நியாயமா நான் சந்தோஷமாக தான் இருக்கணும் முயற்சி பண்ணி முடியலம்மா ஏன்னால் ஒரு மனைவியினுடைய இழப்பு என்னங்கிறது ஆடவனுக்கு தான் தெரியும் உங்களை விட எப்படி நான் சொல்ல கிடையாது அவை சொல்லியிருக்கா உனக்கெல்லாம் தெரியாது இப்போ நீ புரிஞ்சுக்க தாய் இறந்துட்டா அரசுவை போய்விடும்ங்கிறான் யாரு தாய் இல்லைன்னா தாய் தானே ஊட்டி வளர்க்குற மனைவியை விட தாய் இல்லை என்றால் அரசுவாய் போய்விடும் தந்தை இல்லை என்றால் கல்வி போய்விடும் பெற்ற பிள்ளை என்றால் சேர்வமே போய்விடும் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக சொல்கிறாரு மனைவி இல்லை என்றால் எல்லாமே போய்விடும் யார் சொல்கிறது அபய் சொல்கிறாம்மா அப்படிங்கும்போது அழகாக அவரது மாதிரி வந்துடுச்சு தாய் இல்லை என்றால் அரிசுவை போய்விடும் தந்தை இல்லை என்றால் கல்வி போய்விடும் பிள்ளை இல்லை என்றால் செல்வமே போய்விடும் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு மனைவி இல்லை என்றால் எல்லாமே போய்விடும் போது அழுதுட்டார் யார் சொல்கிறார் தான் மகிட்ட எல்லாம் அந்த பொண்ணை என்கிட்ட சொல்லி சாம்புண்ட் ஒவ்வொன்று அழுதுட்டானா சரிப்பா சரிப்பான்ட்டு ஆஸ்வாசப்படுத்திடுச்சு உடனே பிள்ளைங்க நம்மளால் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பொண்ணும் வயசுக்கு வந்துச்சு எப்படியோ கடனை உடனே வாங்கி இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்க சொத்தை வச்சு ஜாம் 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 ஜாம்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் ரெண்டே பொண்ணு தான் இருக்குது ஆச்சா கல்யாணம் பண்ணி வச்ச நேரத்தில் நான் தங்கவேலு கூட ஜாயின்ட் ஆகிறேன் எப்படின்னா அவருக்கு எனக்கு எப்படி வந்தது உறவு நெருக்கம் என்ன சொல்ல இவ்வளோ கதை எழுக்கிறேன் நீ யார் யானை கேட்டுக்கிட்டு இருப்பீங்களே எனக்கு முதல் படமே காதல் படுத்தும் பாடு சொல்லியிருக்கேன் அதில் வானிஸ்ரீ சுரளிராஜன் எஸ் எஸ் இந்த அறிமுகம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த படத்தில் மெயின் காமெடியே தங்கவியல் தான் என்னுடைய முதல் கதைக்கு காதல் படுத்தும் பாடுக்கு மெயின் காமெடியே தங்கவியல் தான் அதில் அவர்கிட்ட நான் பழக வேண்டியாச்சு என்கிட்ட கொஞ்சம் நெருக்கம் இருக்கிற முறையில் காமாட்சி வந்து எங்கள் சொந்தக்காரர் என்எஸ் கிருஷ்ணன் என்கிட்ட வாத்தியாராக இருந்தார் நடிகர் டைலாக் சொல்லி கொடுக்கணும் நாடக த்திகம் பார்க்குறது இதுக்கெல்லாம் அவர் மெயின் ஏன்னால் அவர் ஆயிரம் பாட்டு பாடினவர் ஐநூறு அறநூறு நாடகம் நடித்து தானே இங்கே எழுத வந்தார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது என்எஸ்கே எம்ஜிஆருக்கெல்லாம் மூத்தவர் எல்லாம் அண்ணன் எந்திரிச்சு நிற்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவர் அங்கே வாத்தியாராக இருக்கார் முதல்ல உடுமலை நாராயணசாமி பாட்டுக்கு இவர் ஆளினார் யார் காப் கேட்பிக்காமசு அப்போ தங்க எல்லாம் காக்காததுக்குன்னு அவர் முன்னர் உட்காந்து வாத்தியாரே ஏதாவது பாட்டு சொல்லுங்கன்னா உட்கார் வாங்களா நாட்டாம நடந்துக்கிட்டு இவர் சொல்ல சொல்ல அவங்க ரெண்டு பேரும் எழுதுவாங்க யார் காக்காது அதுக்குன்னு இப்படி அவருடைய அறிவாற்றலை பாராட்டி மனசுக்குள்ளே குருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நான் அவருடைய ஒன்று விட்ட தம்பின்னு ஒன்று சொன்ன உடனே அந்த பாசத்தில் அந்த இதில் என்கிட்ட நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்க அடையாளம் யார் கவி கேபி கமாஷ்ந்தரும் அந்த அடையாளம் எனக்கு அங்கங்கே உதவிக்கிட்டே வரும் அதனால் நெருங்கி அப்போல்லாம் எனக்கு கலைஞர் பேர் வந்துச்சு ஞானம் யானை கூடுவார் அப்புறம் வேற என்ன அது நம்ம ஒன்று கேட்டு தான் வழியே வழியே பேசுவார் அது காமாட்சி அப்படி ஒன்று இருக்கும் உள்ளாட்சி முதலாளி புருஷன் தொழிலாளி லீடர் அப்படின்னு கதை எழுதுன ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் என்எஸ்கே ஒரு தடவை எங்கள் ஊருக்கு வந்தார் அவரு கூட ஒரு கூட்டம் அப்போலாம் நாங்கள் இருக்கேன் அவர் நாடகம் போட்டார் எங்கள் ஊரில் வந்து எழும்பறை திடீர்னு ஒரு யாருமே யாரு தங்கவில் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கிஸ் கோ